இங்கதான் ஒரு 25 வருஷமா இங்கதான் இருக்கும். அப்படியா, லவ் டுடேல வர அந்த மாங்காய் மரம் மாதிரி இருக்கியா? அப்படியா, நீங்க தான் இது 25 இயர்ஸ்னா அப்ப கன்ஃபார்ம் இந்த மரத்தை நீங்க தான் நட்டு வச்சீங்க. அப்ப நான் அப்பவே வந்து லவ் ஃபெயிலியர் சொல்றேன். ஐயோ, லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி சொல்லையா? லவ் டுடே படம் பாத்தீங்களா? சும்மா சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து விதைப்போம்ல, அதை நான் போட்டது. அந்த விதை, அந்த விதை நீங்க தானே போட்டது இல்லையா? இது வீடு கட்டும்போதே இருந்தது இருந்துதா? அப்படி இந்த சைடு வந்துட்டு ரூம், ரூமை விட்டு வெளியே வந்தா வந்துட்டு லானு. இங்க லான்ல தான் உட்காந்து படிப்பீங்களா? இல்ல இல்ல, ஆனா இப்ப படி அந்த இதுல இமேஜினேஷன். எனக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லையா? சம்மந்தம் இல்லையா? சரி சரி, அதான் இப்ப இன்னைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்னாச்சு? ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சர்ப்ரைஸா? ஆமா. என்ன அதுதான் நான் அப்பவே சொன்னேன் மக்களே, என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு வந்து சொன்னார். எங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டாரு. நான் அகிலேஷ் ப்ரோக்கு தான் கால் பண்ணி கேட்கிறேன். ஆமா, அவரு கால் பண்ணி கேட்கிறேன். நானும் அவனும் தான் அங்க யூஸ்ல போவோம். ஆமா, அகிலேஷ் யாருன்னு சொல்லிடுறேன், இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இணை பிரியாத நண்பர்கள், இனி பிரியாத நண்பர்கள். இல்ல, நிறைய வாட்டி பிரிஞ்சிருக்கோம், திருப்பி ஒன்னு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரியணும். ஆமா, பிரியவர் தான், பிரியவர் தான் இல்ல, பிரிஞ்சவங்க தான். பிரிஞ்சவங்க தான் நட்பே. ஆனா அது சேர்ந்துடணும். அதான் ஒரேடியா பிரிஞ்சா அது நட்பு கிடையாது. உங்க வீட்டுல ஒரு கோயில் ஒண்ணு கட்டிருக்கீங்க. ஓ, இந்த ஸ்கூல் எக்ஸாம் டைம் அப்பெல்லாம் வந்து டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டப்புன கோயிலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனே. அது வெறும் கோயிலுக்கு போனா பாஸ் ஆக முடியாது, கொஞ்சமாவது படிச்சிடும். படிச்சீங்களா? இல்ல, அதனாலதான் கோயில் கட்டி. சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது இங்கெல்லாம் ப்ரே பண்ணியிருக்கீங்களா? கடவுளே, எப்படியாச்சும் எனக்கு செட்டே ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சத்தியமாவா? ஆமாம். என்னங்க சொல்கிறீங்க? நான் வந்து மொரட்டு சிங்கிளாக வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஆனால் வந்து காளி பற்றி சொல்லணும்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இஸ் பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுறவர். அது வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். சூப்பராக ப்ராங்க் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஆக போகிறாங்க. அவங்கள வந்துட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சரா? டார்ச்சர்னா வந்து அவங்கள வந்து பயப்படுத்தி இருக்கீங்க. எத்தனை வாட்டி நீங்கள் அவங்கள பயப்படுத்தி இருக்கீங்க? பாவம், அவங்க உள்ள நடந்து வரும்போது பா அப்படின்னு அவங்க வந்து பதறி இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? இதில் ஒரு சந்தோஷம். அதுதான். ஆமாம், அது தொல்லை நல்லா தான் இருக்கும். சரி, இந்த நாய்க்குட்டி நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து இது குட்டி மாதிரியா இருக்கு. குட்டி? அதுதான் நானும் சொன்னேன். சும்மா ராகுல் சட்டா வந்து என்ன சொன்னீங்க, இது நாய்க்குட்டி இல்லையே அப்படின்னாரு. நாய்க்குட்டி வாக்கி, ஆனா என்ன பார்த்து வவ் வவ் அப்படின்னு. அவ தூங்கிட்டு இருக்கா பாருங்க. அதான் தூங்கிட்டு இருந்தான். என்ன இப்படி படுத்து கூப்பிட்டாலும் என்ன மல்லாக்கா பண்ணி, அது என்ன மல்லாக்கா படுத்துட்டு இருக்கு? என்ன ஒரு காத்தோட்டம் மல்லாக்கு படுத்து. இப்படி வாங்க காட்டுறேன். ஏய் கமே, கமே கமே.